நேற்று அம்மா எனக்கு கால் பண்ணி ஒரு பூனை கிணத்துக்குள்ள விழுந்துட்டு தான் சொன்னாங்க. சரி எப்படி விழுந்து கிடக்குதுன்னு எட்டி பார்த்தா ஒரு மூணாவது உரையோட விளிம்புல அசையாம நின்றுட்டு இருக்கு. சரி முதற்கட்ட முயற்சியா ஒரு வாளியை அது பக்கத்துல வைப்போம், அதுவா உள்ள குதிச்சிருச்சுன்னா மேல தூக்கிடுவோம், அவ்வளவுதான் தேட் செட்டுன்னு நினைச்சா பயவுள்ள வாளிக்குள்ள வரவே மாட்டேங்குது. சரி வெறும் வாளியா இருந்தாதான் வரமாட்டேங்குது, அது திங்கிறதுக்கு கொஞ்சம் சிப்ஸ் அள்ளி போட்டு பக்கத்துல கொண்டு போவோம் அப்படின்னு பார்த்தா அப்பவும் உள்ள இறக்கல. சரி வேற ஐடியாவுக்கு போவோம்னு ஒரு பெரிய தடிமனான கம்பை அந்த கிணத்துக்கு குறுக்க சாச்சி வச்சேன். அழகா இதுல ஏறி பூனைலாம் வெளியே வந்துரும் நினைச்சா அதுக்கும் ட்ரை பண்ண மாட்டேங்குது. நேரம் வேற போயிட்டே இருந்துச்சு, விட்டா கொஞ்சம் நேரத்துல இருட்ட ஆரம்பிச்சிரும் அப்படிங்கறதால ஒரு சின்ன விசப்பரிச்சையை செஞ்சு பார்த்தேன். வாளி அதுக்கு முன்னாடி வச்சுட்டு பின்னாடி கம்பை வச்சு லைட்டா டச் பண்ணுவோம், பயந்து போய் வேற வழி இல்லாம வாளிக்குள்ள போயிரும்னு நினைச்சேன். ஆனா அது என்ன பண்ணுச்சுன்னா ஓவர் பயத்துல அந்த ஒரே சுத்தி ரவுண்ட் அடிச்சு டபக்குன்னு தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. ஒருவேளை அது உள்ள விழும் அப்படிங்கிறது நான் எதிர்பார்த்த ஒண்ணுதான். எதுக்காகனா அப்படி தண்ணிக்குள்ள விழுந்தா கூட வாளியை முக்கி தண்ணியோட வெளியே தூக்கிடலான்னு பார்த்தேன். சரி அதே மாதிரி தண்ணியோட தூக்கிடலான்னு பார்த்தா பூனையை காணோம். எங்கடான்னு பார்த்தா சார் தண்ணி ஒட்டி இருக்கிற ஒரு உரையில பழைய மாதிரி ஸ்டாண்டிங் போட்டாரு. சரி இதுக்கு மேல நம்மளால இந்த டைம்ல ரெஸ்கியூ பண்ண முடியாது அப்படின்றதால 101 கால் பண்ணி உதவி கேட்டேன். ஒரு பூனை கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு, அதை வெளியே எடுக்க உங்ககிட்ட உதவி கேட்கலாமான்னு கொஞ்சம் தயக்கமா தான் கேட்டேன். தாராளமா இதுக்கு உதவி கேட்கலாம் தம்பி அப்படின்னு சொல்லி என்னோட அட்ரஸ் டீடைல்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அடுத்த 5 நிமிஷத்துல ஒரு ஆபீசர் எனக்கு கால் பண்ணாங்க, அவங்க என்கிட்ட கொஞ்சம் டீடைல்ஸ் வாங்கிக்கிட்டு அதுக்கடுத்த 20 மினிட்ஸ்ல ஒரு தீயணைப்பு வாகனத்துல டீமோட வந்தாங்க. அவங்க வந்ததுமே இருட்டிச்சு, அப்புறம் ஒரு லைட்டை வச்சு பூனை எங்க இருக்குன்னு பார்த்தாங்க. அடுத்து ஒரு பெரிய குழாய் ஷேப்ல இருக்கிற துணியை கைத்துல கட்டி ஆளுங்க உள்ள இறங்காமலேயே அதை பிடிக்க முடியுமான்னு பார்த்தாங்க. அந்த முயற்சி எடுபடல. சோ அடுத்ததா ஒரு வீரர் ஹெல்மெட் கிளவுஸ்லாம் போட்டுக்கிட்டு கயிறை கட்டி கிணத்துக்குள்ள இறங்கினாரு. மீதி எல்லாரும் வெளியே அவரோட கயிறை ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கிட்டு கோஆர்டினேட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 15 நிமிஷமா அந்த குழாய் துணிக்குள்ள அந்த பூனையை கொண்டு வந்துடலான்னு ட்ரை பண்ணிட்டே இருந்தாரு. ஆனா அது பிடிபடவே இல்லை, அந்த ஒரே சுத்தி ஓட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் சுருக்கு கயிறு மெத்தட்ல அதோட உடம்புல கயிறு கட்டி தூக்கலான்னு பார்த்தாங்க. அந்த இடத்துக்குள்ள அதுவும் எடுபடல. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆனதும் மேல இருந்த ஒரு ஆபீசர் அடுத்த கட்டமா உள்ள இருக்கிற வீரர்கிட்ட அந்த பூனை நிக்கிற உரையிலேயே இறங்கி அந்த பூனையோட பின்னங்களை பிடிச்சு தூக்கி அந்த துணிக்குள்ள போட சொன்னாங்க. அதுக்காக அவருக்கு ஒரு ஹாட் கிளவுஸும் கொடுக்கப்பட்டது. அப்புறம் அவர் அதே மாதிரி அந்த பூனையை பிடிச்சி அந்த துணிக்குள்ள போட்டுட்டாரு. ஆனா இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு, ஏன்னா அந்த பூனை அவரை ரொம்பவே கடிக்க வந்தது. இல்ல முக்கியமான விஷயம், இது வந்து வீட்டு வளர்ப்பு பூனையே கிடையாது, ஆளுங்க கூடவே பழகாத முத்தி போன கோபம் நிறைஞ்ச பெரிய பூனை. ஏகப்பட்ட சண்டையில பல கீரல்களை வாங்கி பார்க்கவே கொடூரமா இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, ஒருவேளை வளர்ப்பு பூனையா இருந்தா நாங்க ரெஸ்கியூ பண்ண கிணத்துக்குள்ள இறங்குனதுமே அது அழகா எங்க மேல ஏறி உட்காந்துக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இது அப்படி இல்ல, சிறுத்த மாதிரி உரிமையிட்டேதான் இருந்துச்சு ரொம்ப நேரமா. இது அக்மார்க் வைல்டு அனிமல் மாதிரிதான், ஒரு பாம்பியே ஈஸியா பிடிச்சிட்டாங்க, இதை பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு சொன்னாங்கன்னா இதோட வேல்யூ பாத்துக்கோங்க. அப்புறம் அந்த பூனையை பைக்குள்ள போட்டதும் ஒரு முடிச்சு போட்டுட்டு மேல தூக்கிட்டாங்க. அடுத்து உள்ள போன வீரரை வெளியே பத்திரமா தூக்குனாங்க. அப்புறமா ரோடுக்கு அந்த பைய தூக்கிட்டு போயிட்டு அதை அவிழ்த்து விட்டதும் ஒடிச்சு பாருங்க, ஒரு தேங்க்ஸ் கூட சொன்னா பாத்தீங்களா. சரி அதோட சார்பா நான் உதவி செய்ய வந்த தீயணைப்பு வீரர்கள்கிட்ட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சின்ன உயிருக்கு கூட உயிரை பணைய வைக்கிற இவங்களோட அர்ப்பணிப்பை பாராட்டி தான் ஆகணும். இவங்களோட பணி மேலும் சிறக்க வாழ்த்துக்கள்.